தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக விரோதிகள் வந்து ஊடுருவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சமூக விரோதி தான். எஸ் அமீர் சாரை தான் மீட் பண்ண போகிறோம். சார் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, உங்களை வந்து சமூக விரோதின்னு சொல்கிறேன்னு. சமூகத்துக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறவங்களை வந்து சமூக விரோதின்னு கூப்பிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் வந்து சொன்ன அந்த மௌனம் பேசியதே ராம், அதுக்கப்புறம் பருத்தி வீரன், இதெல்லாம் வந்து மக்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க சார். பட் அன்றைய தினத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அன்றைய தினத்தில் வந்து நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. கலைஞர் ஐயாவிலிருந்து ஜெயலலிதா அம்மா வரைக்கும் எல்லாமே ஆண்டுருந்தாங்க. அன்னைக்கு குரல் கொடுக்கவில்லை. அதாவது அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கூட்டணி அமைத்து, ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனைக்கான குரல் வந்து அதிகமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக தான் அதிகமாக வந்து நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, இதுக்கு என்ன சார் ரீசன்? 2007 பருத்தி வீரன் தொடங்கினது. 2005 சமூகத்தின் மீதான பார்வை என்னை மொத்தமற்ற தொடங்கிருச்சு. ஒரு திரைப்பட கலைஞனா ஓகே, நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே வந்து 82 ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருந்து இலங்கையில் தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படும் பொழுது போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன் நான். அப்பொழுது ஸ்கூல் படிக்கும் பொழுது, அதற்கு பின்னால் வந்து 89 காலகட்டத்தில் பிரச்சாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவன் நான். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது வெளியில், ஏன்னா அப்பொழுது நான் யாரென்று அறியப்படாதவனா ஒரு சூழல் இருக்கும் பொழுது. இப்போது 2005 முதல் முறையாக தமிழக அரசு அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து வரி விலக்கு வைக்கிறாங்க, தமிழ் பெயர் வைப்பதற்கு. அப்பொழுதே நான் என்னுடைய எதிர்ப்பை பகிரங்கமாக தெரிவிக்கிறேன். ஓகே, அது ஒரு பெரிய சர்ச்சையாக்கப்பட்டு என்னுடைய தொழில் ஒரு 6 முடக்கப்பட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஆளுகின்ற அரசை எதிர்த்து தான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் நான். நான் அரசை எதிர்க்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய தவறை நான் சுட்டி காட்டுவது தான் என்னுடைய நோக்கம், அதுதான். அப்போ அதற்கு பின்னால் 2009 தான் ஈழப் பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது தான் எங்களை நாங்களே உள்ள களத்தில் இறக்கிக்கிட்டு அன்றைக்கே நானும் சீமான் அவர்கள் முதல் முறையாக சிறை சென்றோம். அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக என்னுடைய திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகள், சங்க பிரச்சனைகள், பெப்சி பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே என்னை ஈடுபடுத்திக்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ தான் அப்படின்னு சொல்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. இது அங்கேருந்து தொடங்கிடுச்சு. ஓகே, குறிப்பாக இந்த கேள்வி கேட்டுருக்காங்கன்னா நிறைய பேரோட அணுகுமுறை அப்படிதான், இவங்க இப்போ தானே வந்தாங்க, இப்போ வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து. ஆனால் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்காருன்றதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்காக கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்களும் சீமான் அண்ணன் முதன்முறையாக சிறை சென்று அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசால் வந்து உங்களை வந்து சிறையில் தள்ளப்பட்டது? அன்றைக்கு இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அரசு. ஓகே, என்ன விஷயத்துக்கு எங்களை கைது பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்தது மறைந்த ஜெயலலிதா அம்மையார். ஓகே, அவங்க தான் சட்டசபையில் வந்து இவர்கள் இருவரையும் நீங்கள் கைது செய்யணும், இவர்கள் வந்து தேச இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை சட்டசபையில் வற்புறுத்தியது அவங்க தான். அதனால் கைது செய்யப்பட்டோம். அது ஒன்றும் தவறாக எங்களுக்கு தெரியலை. ஏன்னா இந்த நாட்டில் திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஊழல் செஞ்சுட்டு எதுக்கோ சிறைக்கு போகும்போது மக்கள் பிரச்சனையை பேசி சிறைக்கு போகிறது ஒன்றும் பெரிய கௌரவ குறைச்சலாக எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் சிறைக்கு போய் அப்படி பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நீங்கள் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது எனக்கு தப்பாக தெரியல. ஓகே, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது போல் போராட்டங்கள் நிறைந்த அமீர் பார்க்கிறதை விட எங்களுக்கு அழகான படங்களை கொடுத்து, ஸோ எங்களை வந்து மகிழ்விக்கிற அமீரை வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க முடியல. உண்மைதான், பெரும்பான்மையானவர்கள் வந்து எங்கிட்ட கேட்குறது அதுதான், சார் வந்து நீங்கள் படங்கள் இந்த திரைத்துறை சார்ந்தவர்கள் அல்லது திரைத்துறைக்கு ரொம்ப அருகில் இருக்கவங்க, என்னுடைய உறவினர்கள், பெரும்பான்மையான உறவினர்கள் எல்லாருமே நீங்கள் படம் பண்ணுங்கள், படம் பண்ணுறதில் ஃபோக்கஸ்டாக இருங்க, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே போகிறீங்க, நீங்கள் போகிறதுனால 10 உங்களுக்கு வருமானம் கூட கிடையாது, இழப்பு தான், விமர்சனங்களையும் அதிகம் வருது, நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது, கால விரயம் நேர விரயம் எல்லாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லாமல் இல்லை, நானும் என்னை முழு நேர அரசியல்வாதியாக மாற்றிக்கிறதுக்கும் நான் தயாராகவும் இல்லை. ஓகே, நான் என் களத்தில் தான் இருக்கேன். என்னுடைய அலுவலகம், என்னுடைய திரை சார்ந்த பணிகள், எனக்கான அடுத்த படத்துக்கான இலக்கு, நான் நடிக்கிற படம், இயக்கிற படம், தயாரிக்கிற படம், இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பிரச்சனை அல்லது நம்ம தேடி வந்து கேட்கும் பொழுது நான் அதை மறுக்கிறதில்லை. ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூ கூட நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, சார் ஒரு இன்டர்வியூ வேணுன்றீங்க, நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். நானாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு சார் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வரலை.
இது போல தான் என்னுடைய பயணம் என்பது. பொதுவாக பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும், என்ன நிறைய அமீர் அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்த உடனே அரசியல் தான் கேட்குறாங்க. ஓகே, சினிமாவை குறைவாக கேட்டு அரசியல் தான் கேட்குறாங்க. நானும் பொதுவாக என்னுடைய இப்போ சினிமாவை பற்றின விஷயங்களை குறைவாக தான் நான் பேசுவேன். நான் நாங்கள் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், படம் பண்ணியிருக்கோம், படம் தியேட்டருக்கு வருது, படம் பாருங்கள், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எடுக்கிற படம் மக்களுக்கு நல்லா இல்லைனா நல்லா இல்லை தான். நல்லா இல்லைன்னு மக்கள் சொன்னதுக்கு பின்னாடி நாம் அதுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து இல்லை நான் அதை ஏன் செஞ்சேன் தெரியுமாலாம் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு படைப்பாளி கண்டிப்பாக. அதனால் என்னுடைய படத்தை பற்றி நான் எப்பொழுதுமே குறைவாக தான் பேசுவேன். அது எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுதும் சரி, எடுத்த படமாக இருந்தாலும் சரி. அப்போ என்னுடைய பயணம் இப்படி பயணிக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப அருகில் இங்கே சமீபகாலமாக போராட்டங்கள் அதிகமாக இருக்குன்னா சமீபகாலமாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உச்சகட்டத்தில் இருக்கு. அதாவது அரசியலில் ஊழல் இருக்கலாம், சில திருட்டுகள் இருக்கலாம், சில நிறைகுறைகள் இருக்கலாம். அரசியல் என்பது முழுவதுமாக நேர்மையற்ற அரசியலாக போகக்கூடாது. ஓகே, மக்களுக்கு எதிரான அரசாக போயிடக்கூடாது. அது இந்த சமீப காலமாக தமிழகத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய கொடுமையாகவும் வன்முறையாகவும் நம்ம பார்க்குறோம். மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துறது, மக்களை கேள்வி கேட்குற மக்களை வந்து அடக்க கொடுக்க நினைக்கிறது, கருத்து சுதந்திரத்திற்கு வந்து முன்னுரிமை அளிக்காமல் கழுத்து குரல் வழியை நெரிக்கிறது, இதெல்லாம் சமீப காலமாக அதிகமாகிருச்சு. அப்போ அதிகமாகும் போது எங்களுடைய எதிர்ப்பு நாங்கள் அதிகமாக காட்டி ஆகணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்க ரெண்டு கேஸ் போட்டால் பயந்துருவாங்க, இவங்களை கூட்டு போய் நாலு தடவை ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு அடி அடித்தா பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப ஏதுவாக போயிடும். அதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். நீ எங்களை கூட்டிட்டு போய் அடித்தாலும் சரி, வழக்கு போட்டாலும் சரி, எங்களுடைய தொழிலை முடக்கினாலும் சரி, இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் இந்த களத்துக்குள்ளே நான் வரலை. இதெல்லாம் எதிர்பார்த்து தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். அப்போது எப்பொழுது நீங்கள் எங்களை அடக்க ஒடுக்கணும்னு இன்னும் அதிகமாக நினைக்கிறீங்களோ அப்பொழுது நாங்கள் இன்னும் வீரியமாக கிளம்பி வருவோம். ஓகே, ஸோ அதுதான். அப்போ என்னுடைய ஆசை வந்து நான் ஒரு படைப்பாளியாக இருக்கணும்னு தான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக அருகில் இருக்கக்கூடிய சூழல் வந்து அப்படி இல்லை. அதனால் இப்போ ரெண்டையும் சேர்த்து பயணம்